ஹை கைஸ், ரசிகர்களுக்காக உயிரை விடும் தோனி, கதறி அழுத மனைவி, என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஐபிஎல் 2023 பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கேக்காக தலை தோனி ரொம்பவுமே கஷ்டப்பட்டாருங்க. இந்த சீசனோட ஆரம்பத்தில் அவருக்கு கால் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அவருக்கு கிட்டத்தட்ட 43 வயது ஆக போகுது. இந்த இன்ஜுரியானது அதை கண்டுக்காமல் விட்டுட்டு, அவருக்கு மேட்ச் தான் முக்கியம், ரசிகர்கள் எல்லாருமே எனக்காக எங்கெங்கேயும் வந்து பார்த்துட்ருக்காங்க, அவங்கள நான் ஏமாற்ற முடியலன்னு சொல்லி அவங்களுக்காக விளையாட ஆரம்பித்த தோனி அப்படியே அடுத்த மேட்ச்னு சொல்லி இந்த சீசன் முழுவதுமே விளையாண்டுருக்காரு. அதுவும் அந்த முழங்காலில் அவரே மிகப்பெரிய ஒரு கட்டு ஒன்று போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு நடக்க முடியாம ஓட முடியாம வந்து விளையாண்டு ரசிகர் மத்தியில் அந்த புண்ணுகைக்காகவே அவர் தனது வழியை கூட மறந்து விளையாண்டிருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல தலைவன் அப்படிங்கிறது தான் அவருக்கு இவ்வளோ கூடியிருக்கிற ரசிகர் இருக்காங்க. குறிப்பாக ஃபைனல் மேட்ச் 3 நாள் நடந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேருந்து குஜராத்தில் போய் ரயில்வே ஸ்டேஷன்லாம் படுத்திருந்து அவருடைய மேட்சை பார்த்தாங்க. அப்படிப்பட்ட வெறித்தனமான ரசிகர்களுக்காக தான் தல தோனி அவர்கள் இன்னமும் போராடி தனது உயிரை பணயம் வச்சு அவர் இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்படி ஜெயித்த தல தோனி இந்த மேட்சை முடிஞ்சு கப்பலாம் வாங்கிட்டு எல்லாருமே சென்னைக்கு போயிட்டு அங்கே டி நகரில் இருக்கக்கூடிய கோயிலெலாம் வச்சு இது பண்ணாங்க. அதற்கு பிறகு அவங்கவுங்க கிளம்பி அவங்க ஃபேமிலியை பார்க்க போயிட்டாங்க. குறிப்பாக ஜடேஜா ஃபேமிலாம் கிரவுண்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் தல தோனி இங்கே இருக்கிற பஞ்சாயத்தான் முடிச்சு வச்சுட்டு கப்பலாம் கொடுத்துட்டு நேராக கிளம்பி மும்பை போயிட்டாரு, வீட்டுக்கே போகலையாம். ஸோ மும்பையில் போயிட்டு இப்போதைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கான அறுவை சிகிச்சை இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ண போகிறாங்க. அந்த அறுவை சிகிச்சை சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் அவரால் இனி நார்மலாக நடக்க முடியும், ஓட முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர் கிரிக்கெட் விளையாடுவதே மிகப்பெரிய சட்ட சிக்கல் ஆகும் சொல்லி மருத்துவர்கள் எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. இந்த நிலைமையில் அவங்களுடைய மனைவி சமூக வளர்ந்த பக்கத்தில் மிக உருக்கமான ஒரு சில பதிவுகளை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்போதுமே மேட்ச் முடிஞ்சால் எல்லாருமே அவங்களுடைய மனைவி குழந்தைகளை பார்த்து அவங்களுடைய சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண நினப்பாங்க. ஆனால் தல தோனியை பார்த்தீங்களா, உங்களுக்காக இவ்வளோ தூரம் உயிரை பணையை வச்சு விளையாண்டு முடித்த கையோட போய் இப்போ மும்பையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அனுமதிச்சிருக்காரு. ஸோ நானே முடிச்சுட்டு நானே வீட்டுக்கு வரேன், நீங்கள் யாரும் வரவேணும்னு சொல்லிட்டாராம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது இன்னும் ஒரு 6 மாதத்தில் மினி எலெக்ஷன் அந்த 7 எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தீவிர பயிற்சி, இன்னும் கரெக்டாக ஒரு 10 மாதத்தில் அடுத்தது ஐபிஎல் 2024 ஆரம்பிச்சிடும். அதற்குள்ளாகவே நாம் இந்த காரை சரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ரசிகர்களுக்கு எல்லாருமே ஆசைப்படுறதுனா இன்னும் 1 வருடம் 2 வருடம் நம்ம தல தோனி நம்ம கூட விளையாடணும், இம்பாக்ட் பிளேயர் இருக்கணும், டீம்ல இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அவங்களுடைய கனவு நிறைவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பா இருக்கு, நம்ம சீக்கிரமே ஃபிட்டா மாறணும். ஃபிட்டா மாறணும்னா இப்பயே போய் நம்ம மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு உடனே நம்ம காலை சரி பண்ணணும். அதற்கு எப்படி பார்த்தாலும் குறைந்தது 5-6 மாதம் ஆகும். ஸோ இதெல்லாம் முடிச்சா மட்டும் தான் சீக்கிரமா ரெக்கவரி ஆக முடியும். பழையபடி ரசிகர்கள் மத்தியில் நம்ம போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விளையாட முடியும்னு சொல்லி ரசிகர்களுக்காக வாழக்கூடிய ஒரு நல்ல தலைவன் இப்போ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இதனால வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நமக்கு இன்னும் நாளை கடக்க வைக்கும், அதெல்லாம் செட் ஆகும் சொல்லி இப்போ ஒரு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுக்காராம். இந்த விஷயத்தை வெளிப்படுத்தின அவங்க மனைவி ரொம்பவுமே உருக்கமாக பதிவிட்டு கீழே கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. ஸோ இப்படி ரசிகர்களுக்காகவே தனது உயிரை பணையம் வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. ரசிகர்கள் தான் ரசிகர்கள் தான் சொல்லி ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு தல தோனின்னு கத்துறாங்களோ அதை தாண்டி ஒரு படி மேலே போயிட்டு வீடு மறந்துட்டு இப்போ அவர் ரசிகர்களுக்காக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சீக்கிரமாக குணமாகும்னு சொல்லி அங்கே படுத்துட்டுருக்காரு. இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் என்ன தான் கஷ்டமாக இருந்தாலுமே ரசிகர்களுக்காக இப்படியாப்பட்ட ஒரு நல்ல கேப்டன் கிடச்சிருக்காரு, ரசிகர்களுக்கெலாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். ஸோ அவர் சீக்கிரமே நல்லபடியாக குணமாகி வீடு திரும்ப சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுறேன். என் கூட சேர்ந்து தல தோனி ரசிகர் அனைவருமே அவர் சீக்கிரமாக நல்லபடியாக பூர்ண குணமாகி வீடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்கன்னு சொல்லி அவங்க இப்போதைக்கு ஒரு அன்பு கட்டளையும் அன்பு வேண்டுகோளும் வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, தல தோனி எதற்காக இவ்வளோ பெரிய தலைவனாக உச்சம் தொட்டு நிற்கிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.